ஹாய், பிரெயின் வாஷ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து டெக்னிக்கல் ரோஸ்ட் பண்ண போகிறேன். என்னடா டெக்னிக்கல் ரோஸ்ட்ன்னு கேட்குறீங்களா? டெக்னிக்கல் ரோஸ்ட்னா, அதாவது இப்போ பொதுவாக ரோஸ்ட்னு சொல்ல போனீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரபலத்தை வந்து கிண்டல் பண்ணுறது வந்து ரோஸ்ட்டு. அதாவது ஒரு பிரபலமான ஒரு வீடியோவோ பிரபலமான ஒரு நபரையோ பற்றி எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு, பிரபலமான யூடியூபரை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு அவரை வந்து ரோஸ்ட் பண்ணுறது, கிண்டல் பண்ணுற மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிற பேர் ரோஸ்ட்டு. அது ரொம்ப நாளாக எனக்கு வந்து பண்ணுறதுக்கு ஆசை. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, நான் டெக்னிக்கல் சேனல் வச்சுருக்கேன். நான் எப்படி வந்து ஒரு பிரபலத்தையோ வீடியோ ஒரு வீடியோ வச்சோ ஒரு பிரபலத்தை வச்சோ ஒரு யூடியூபரை வச்சோ ரோஸ்ட் நான் எப்படி பண்ணுவேன், அது நல்லா இருக்காது டெக்னிக்கல் சேனலுக்குன்னு போது. அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம ஏன் வந்து டெக்னாலஜியை வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. என்னடா கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போகிற வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்பர் ஒன்று, பொதுவாக வந்து பெட்ரோல் பங்க்கு நம்ம வந்து போவோம். போகும்போது பார்த்துருப்பீங்க, மொபைல் ஃபோனு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு, ஒரு மொபைல் ஃபோனை போட்டு ரவுண்டாக போட்டு ஒரு இப்படி போட்டிருப்பாங்க. பெட்ரோல் பங்க் நம்ம போனால் என்ன பண்ணுவோம், டே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளும் சொல்லிக்கிறோம். அது பொதுவாகவே எல்லா இதுலேயும் வந்து ஒரு இருக்கிற ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். நீங்களே யூஸ் பண்ணால் கூட அங்கே வந்து சொல்லுவாங்க, யார் அங்கே பெட்ரோல் போடணும், மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. ரைட், ஓகே. இதில் என்னடா நீ ரோஸ்ட் பண்ண வரேன் கேட்குறீங்களா? இனிமேல் தான் மேட்ரு இருக்கு. இது வந்து நேற்று நான் எதார்த்தமாக வந்து பெட்ரோல் போட போகும்போது நடந்த விஷயம். அந்த போர்டுக்கு பக்கத்துலேயே வந்து கியூஆர் ஸ்கேன் கோடுன்னு வச்சுருக்காங்க. எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் வச்சுங்க. டேய் என்னங்கடா, டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒன்று, மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லணும், இல்லை யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். மொபைல் யூஸ் பண்ணாதான்னு போர்டு போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து கியூஆர் ஸ்கேன் கோடுன்னு வந்து யூஸ் வச்சுருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நான் இதை பார்த்து நான் ரோஸ்ட் பண்ணாமல் எப்படி இருப்பேன், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவீங்க அதை வந்து தூரமாக வச்சுருப்பாங்க, இல்லை பெட்ரோல் பம்புக்கு பக்கத்துலேயே, பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் போடுற மிஷினுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. நான் பார்த்தேன், ரெண்டு போர்டையும் பக்கத்துலேயே நான் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது எனக்கு பார்க்கும்போது திங்க் பண்ணுன்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுதுங்க. சரி, இது ஒன்றுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. தெரல் ஜெனாட் அப்படின்ற ஒரு பிரபலமான டைரக்டர், ஃபிலிம் டைரக்டர் வந்து, ரொம்ப பிரபலமான ஃபிலிம் டைரக்டர் வந்து 1946, 1946 வந்து டிவி அறிமுகமானப்போ வந்து சொன்னார், இந்த டிவி பொட்டி வந்து மக்கள் வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க, அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து தியேட்டரில் போய் பார்க்குறது வந்து பெரிய இது, சின்ன ஒரு டிவி போட்ட மக்கள் எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையை போட்டார். ஆனால் இன்னமும் டிவி வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் 10 வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் வந்து 100 ஆண்டு காலங்கள் கடந்தாலும் கூட டிவி வந்து அழியாது. ஏதோ ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு காலத்து கட்டாயத்தில் வந்து 6 மாதத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. அவருக்கு வந்து டிவியில் வந்து இந்த மாதிரி சரவணன் மீனாட்சி, செம்பருத்தி, நந்தினி இந்த மாதிரி சீரியல்லாம் போடுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி சீரியல்லாம் போட போக தான் டிவி வந்து இன்னும் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 100 ஆண்டு காலங்கள் வந்து போனால் வந்து டிவியை வந்து யாராலுமே அழிக்க முடியாது. ஓகேங்களா? அப்படி அவர் சொன்னமா நானும் ஒன்று சொன்னவா, இன்னொரு 100 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் வந்து என்னை அப்படியே குளோன் பண்ணி என்னை மாதிரி ஒரு 3-4 பேர்த்த நான் இறக்கி விட்டு நான் மூலையில் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்னோடய குளோனிங், அதாவது என்னோடய குளோனிங்லாம் வந்து எனக்கு பார்த்தா வீடியோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க சம்பாரிச்சு எனக்கு கொடுப்பாங்க, நான் வந்து வீடியோ பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு என்னோடய வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நடக்குமா? நடந்தால் பின்னாடி பார்த்துக்கிறோம். ரைட்டு, அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரில் சிபியுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும், சிபியுன்னா இவ்வளோ பெரிய டப்பாக கிடையாதுங்க, சிபியுன்றது இப்படிக்கான தான் இருக்கும். அந்த சிபியுன்றது ஒரு சிப்பு மாதிரி இருக்கும், அந்த சிப்புக்கு மேலே வந்து தெர்மல் பேஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேங்களா? தெர்மல் பேஸ்ட்டு, தெர்மல் பேஸ்ட்டு மேலே எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விலை கம்மி தான் தெர்மல் பேஸ்ட்டு, அதை எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது வைக்கிறதுனால சூட்டை தணிக்கும், அந்த சிபியை வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துட்டு அந்த கூலிங்கை மெயின்டெனன்ஸ் வந்து தெர்மல் பேஸ்ட் வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் செய்யவும் செய்கிறாங்க. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அந்த தெர்மல் பேஸ்ட்டு காலியாக பண்ணணும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் என்னன்னா டூத் பேஸ்ட்டை வச்சு விட்டாங்க,
டூத் பேஸ்ட் தான் அதில் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது போ அது ரிப்பேர் ஆக போச்சுன்னா அது மாதிரி டூத் பேஸ்ட் கொஞ்சம் வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஹீட் ஆகணும்னு வச்சுருக்காங்க. எப்பா நீ வெள்ளை கலராக இருந்தால் வந்து டெர்மல் பேஸ்ட்டு கூட டூத் பேஸ்ட் நீ வச்சுருவியா? நல்ல வேலை அது கொஞ்சம் கலராக மஞ்சள் கலராக இல்லாட்டி மஞ்சளை தடவி மேலே அப்பி விட்றாங்க உங்களுக்கு. தெர்மல் பேஸ்ட்டு வந்து விலை கம்மி தான். அந்த சிபிஎம்எல் உள்ள தெர்மல் பேஸ்ட் போச்சுன்னா தெர்மல் பேஸ்ட் தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். இது டூத் பேஸ்ட் நிறைய பேர் பிரபலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு உங்கள் வீட்டில் சிபி ஏதோ மேலே உள்ள தெர்மல் பேஸ்ட் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து தெர்மல் பேஸ்ட்டு தான் வாங்கி நீங்கள் வைக்கணும். அதான் ஹீட்டாக வந்து கூலிங் இல்லாமல் வந்து பார்க்கும். சரி ரைட்டு, இன்னொரு சின்ன விஷயம் இது வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா கேஸு சிஎன்ஜி, நான் வந்து ஆட்டோக்கு வந்து சிஎன்ஜி தான் வந்து ஃபில் பண்ணுறேன். சிஎன்ஜியை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து ஃபில் பண்ணும்போது அது வந்து வெடிக்கக்கூட உண்டான சான்ஸ் இருக்குது. கார் சில பேர் காரில் வந்து சிஎன்ஜி வச்சுருக்கலாம், ஆட்டோவில் இருக்கலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு என்னோடய ஒரு ரெக்வஸ்ட் நான் கேட்டால், நாளைக்கு வந்து பிரைன் மாஸ்க் அண்ணன் சொல்லாமல் விட்டார், அவர் டெக்னிக்கல் சேனலில் வச்சுருக்க சொல்லாமல் விட்டார்னு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. சிஎன்ஜி வந்து நீங்கள் ஃபுல் பண்ணும்போது தயவு செஞ்சு வண்டியை விட்டு இறங்கி அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுவாங்க. ஃபில் ஃபுல்லாகிற வரைக்கும் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா ரெண்டு மூணு ஃபிகரை பாருங்கள், இதை டைம் பாஸ் பண்ணுங்கள். ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு எதையோ ஒரு பண்ணோ ப்ரெட்டோ வாங்கி தின்னுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாங்க. வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கேங்க. தயவு செஞ்சு அது ப்ரெஷரில் வந்து ஒரு சின்ன தீப்பொறி வந்தால் கூட வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. என்னோடய ஒரு தாழ்மையான ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சுக்கங்களேன், தயவு செஞ்சு வண்டியில் ஃபில் பண்ணும்போது வண்டியை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரமாக போய் நில்லுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் வண்டியில் வந்து ஏறுறது வந்து நியாயமாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.